Welcome students. நாம என்ன பார்த்துட்டோம் sequences பார்த்துட்டோம். அதுல section 2.7 arithmetic progression அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். இது பாருங்க இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குலாம் இது நிறைய தேவைப்படும். இந்த பேட்டர்ன் பாருங்க. இதெல்லாம் இந்த பேட்டர்ன்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதுக்கு எத்தனை சைடு இருக்கு? 4 சைடு இருக்கு. இதுக்கு எத்தனை சைடு இருக்கு பாருங்க? 7 சைடு இருக்கு. இதுக்கு 10, இதுக்கு 13. இந்த பேட்டர்ன் இது வந்து இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சீக்வென்ஸா எழுதிருக்கோம். இதோட 2 ஆட் பண்ணா இது வரும். How many lines are there? 7 lines are there. How many lines are there? 9 lines are there. அப்ப இதுவும் பாருங்க இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டே 2 ஆட் பண்ணிட்டே வந்தா சக்சஸிவ் டம்ஸ் வரும். அப்ப இது ஒண்ணா வருது. ஒரு அரித்மெடிக் ப்ராகிரஷனா போக போகுது. ஏன்னா நம்ம டெஃபினிஷன் தர போறோம் அது. பாருங்களேன். இப்ப டெஃபினிஷன். எப்பவுமே டெஃபினிஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். நல்லா தரோ பண்ணி வச்சிட்டீனா ஈஸி. லெட் A and D be any two real numbers. நீங்க எதா ரியல் நம்பர் ரெண்டு எடுத்துக்கலாம். ஏ ஒரு ரியல் நம்பர், டி ஒரு ரியல் நம்பர். தென் தி சீக்வென்ஸ், தென் தி சீக்வென்ஸ் எது? ஏ ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2D, ஏ பிளஸ் 3D, இப்படி ஈ போகும். இந்த சீக்வென்ஸை நம்ம பாருங்க, ஃபர்ஸ்ட் டம் ஏவா? ஃபர்ஸ்ட் டம் ஏ. அதோட நான் ஒரு டி ஆட் பண்ணிடுவேன். ஏ பிளஸ் டி. இப்போ இதோட ஒரு டி ஆட் பண்ணும். ஏ பிளஸ் டி. இதோட இன்னொரு டி ஆட் பண்ணும். A plus D plus D. அப்ப A plus நாடும். 2D ஆடும். இதோட என்ன பண்ணுங்க? ஒரு D ஆட் பண்ணுங்க. So, A plus 2D ஓட இன்னொரு D ஆட் பண்ணா A plus 3D. அப்ப இது first term, அதோட நம்ம என்ன பண்ணோம்? ஒரு D ஆட் பண்ணோம். இது வரும். இப்ப இதோட இன்னொரு plus D ஆட் பண்ணோம். இது வரும். இதோட plus D ஆட் பண்ணோம். இது வரும். அப்ப successive terms of the sequence are obtained by adding 1D to the previous term. பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? அரித்மெட்டிக் ப்ராகிரஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் என்னது? அரித்மெட்டிக் ப்ராகிரஷன். ஏன்னா ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதில் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இது இருக்குல்ல, அதை வந்து ஏவை ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்லிடும். ஏவை என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்புறம் நீங்கள் டியை விடாமல் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம் இல்லையா, அந்த டிக்கு பேர் காமன் டிஃபரன்ஸு. ஏன் அதை காமன் டிஃபரன்ஸ் சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்களேன், ஏ பிளஸ் டிலேருந்து ஏவை சப்ட்ராக்ட் பண்ணுங்களேன். ஏ பிளஸ் டிலேருந்து ஏவை சப்ட்ராக்ட் பண்ணால் ஏஏ போயிடும். டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும்? டி வரும். ஏ பிளஸ் 2Dலேருந்து ஏ பிளஸ் டியை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், ஏஏ போயிடும். 2Dலேருந்து டி போயிடும், 1D வரும். ஏ பிளஸ் 3Dலேருந்து ஏ பிளஸ் 2D, ஏஏ போயிடும். 3D மைனஸ் 2D, டி தான் வரும். ஏன்னா நம்ம ஆட் பண்ணதே டிஃபரன்ஸ் என்னது? இதுதானே ஆட் பண்ணோம் த்ரூ அவுட்டு. அப்போ முதல் டம்முக்கு ரெண்டாவது டம்மு வித்தியாசம் என்னவா இருக்கும்? காமனாக டி. ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் வித்தியாசம் தான் இருக்கும், டி. மூணாவதுக்கும் நாலாவதுக்கும் வித்தியாசம் என்ன இருக்கும்? டி. அதனால இதை நீங்க என்ன சொல்லிடலாம்? அரித்மெட்டிக் ப்ராகிரஷன். இப்போ இது சீக்வன்ஸ் தானா அப்படின்னா, நம்ம ஞாபகம் இருக்கா சீக்வன்ஸ் தான் நம்ம நம்பர் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? அப்ப சீக்வன்ஸ் தானா இதை? அதை நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். பாருங்க சீக்வன்ஸ் தானும் சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்? எந்த டம்மை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம் சரியா. இப்போ பாருங்க, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டம் என்ன? அரித்மெட்டிக் ப்ராகிரஷன்ல A1 நமக்கு என்ன வருது? ஏ ரைட்டா? ஃபர்ஸ்ட் டேர்ம் A1 வச்சுக்கலாம். செகண்ட் டேர்ம் என்ன பண்ணுவோம் நம்ம? ஏ பிளஸ் டி, ஏன்னா இதோட டி ஆட் பண்ணணும் இல்லையா. தேர்ட் டேர்ம் என்னது? ஏ பிளஸ் 2D. தேர்ட் டேர்ம் வந்து ஏ பிளஸ் 2D. அப்புறம் ஃபோர்த் டேர்ம் என்ன வரும்? ஏ பிளஸ் 3D. ஓகேவா? இந்த மாதிரி எழுதிக்கிட்டே போகலாம் நம்ம. இப்போ நல்லா இதை நல்லா க்ளோஸாக அப்சர்வ் பண்ணால், நான் முன்னாடியே சொன்னோம் நம்ம இந்த சப்ஸ்கிரிப்டை வச்சு இதெல்லாம் எழுதணும். எழுதுனா ஈஸியாக இருக்கும் நம்ம சொன்னோம் ஞாபகம் இருக்கா? இப்போ நல்லா இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயும் ஏஏஏ வருது, ப்ளஸ் இந்த டி தான் மாறுது. இங்கே பாருங்கள், A4ல இங்கே என்ன இருக்குது? 3D. 4னா 4 விட ஒன்று குறைச்சலாக இருக்குது. 3னா 3 விட ஒன்று குறைச்சலாக இருக்குது. இப்போ நான் இதை எப்படி எழுதுகிறேன் பாருங்களேன். ஏ ப்ளஸ், இந்த ஏ அப்படியே போட்டுக்கோங்க. இதை எப்படி எழுதலாம் நான்? 4 மைனஸ் 1D அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா இந்த 4 வச்சு எழுதலாம் நான். 4னா 4 மைனஸ் 1 தான் இருக்கு இங்கே.
3 இருக்கு. அப்ப இத எப்படி எழுதலாம் நம்ம? a plus பாருங்க இங்க 3 னா 3 minus 1 தான் இருக்கு. அப்ப நான் இத எப்படி எழுதலாம்? 3 minus 1d. இத எப்படி எழுதலாம் நம்ம? a plus a2 எப்படி எழுதலாம்? 2 minus 1d. இது எப்படி எழுதலாம்? a plus 1 minus 1d. இப்போ அப்ப அதே ஸ்டைல்ல வந்து a 100 னா வரும் அதே ஸ்டைல்ல எழுதினா a plus இங்க என்ன வரும் 100 minus 1d ஏனா இங்க 4 இருந்தா 4 minus 1 3 இருந்தா 3 minus 1 100 இருந்தா 100 minus 1 அப்ப இது எப்படி எழுதலாம் a plus 99d இப்ப 100 எழுதணும் இப்ப இது இன்னும் ஜெனரலைஸ் பண்ணா பொதுவா எழுதிரோமே வாட் இஸ் a n என்ன இருக்கும் 100 இருந்தா 100 minus 1 அப்ப எனக்கு n இருந்தா என்ன வரும் n minus 1d இதானது ஜெனரல் டம் இதுக்கு பேர் தான் அது ஜெனரல் டம் ஆர்னா சொல்லலாம் nth டம் அப்படினு சொல்லலாம் என்ன சொல்லலாம் nth டம் nth டம் ஆஃப் ap nth டம் ஆஃப் ap எந்த ap இந்த ap க்கு இதான் nth டம் சரிங்களா இதான் வந்து நமக்கு nth டம் ஓகேவா இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஃபார்முலா இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் nth டம் ஆஃப் an ap கேட்டா a plus n minus 1 into d வாட் இஸ் a ஏ தான் நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம் டி தான் என்னது காமன் டிஃபரன்ஸ் இந்த இடத்துல ஏ யாரு ஏக்கு பேர் என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் டி க்கு பேர் காமன் டிஃபரன்ஸ் பொது வித்தியாசம் காமன் டிஃபரன்ஸ் ஸோ இதை நல்லா நீங்கள் என்ன பண்ணணும் ஜென்ரல் டேர்ம் எப்படி வருதுன்னு நம்ம ஒர்க் பண்ணி காட்டிட்டோம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதை ஓகேவா இப்போ பாருங்க இந்த இந்த பேட்டர்ன்லாம் நம்ம இந்த சீக்வன்ஸாக மாற்றலாம்னு சொல்லலாம் இது வந்து ஏபியா இருக்குன்னு நம்ம சொன்னோம் அது ஏபியா இருக்குன்னு தானே எப்படின்னு செக் பண்ணிடுவோம் நம்ம இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் யார்னா இப்போ பாருங்க டேர்மை வந்து நம்ம ஏ ஒன்னும் போடலாம் சீக்வன்ஸோட டேர்மு இல்லைன்னா என்ன பண்ணலாம் டி ஒன் டேர்ம் ஒன் ஆர் ஏ ஒன் ரெண்டுமே போத் ஆர் அலௌடு எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம இருக்கு டி ஒன் நமக்கு என்னது 4 டி 2 நம்ம இருக்கு டி 2 இஸ் 7 இப்போ இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ பாருங்க 3 T3 என்னவா இருக்கு 10 T4 என்னவா இருக்கு 13 இப்போ பாருங்க இது என்னது இது 4 இது வந்து 4 plus 1 into 3 இது 4 plus 2 into 3 திஸ் இஸ் 4 plus 3 into 3 இது எந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இதை வச்சு எந்த டம் எழுதிலாம் நம்ம 4 இருந்தா இங்க என்ன வரும் 4 minus 1 into 3 3 இருந்தா 3 minus 1 into 3 சரிங்களா அப்ப இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் இதுதான் நமக்கு என்னது a ஃபர்ஸ்ட் டம் யாரு a செகண்ட் டம் வந்து இது a plus d தானே அப்ப இது என்ன ஆகும் a plus 1 into d இது என்ன ஆகும் a plus 2 into d இது என்ன ஆகும் a plus 3 into d இப்போ இதுல d பாத்தீங்க வச்சீங்க d ஓட இடத்துல யார் வரா 3 வராங்க அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த ap ஓட ஃபர்ஸ்ட் டம் வந்து 4 காமன் டிஃபரன்ஸ் எவ்வளவு 3 இது ap தானா நீ எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினா அரித்மெடிக் ப்ரோக்ரஷன் தானா நீ எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணுங்க எதா ரெண்டு டம் எடுத்துக்கோங்க அடுத்தடுத்த ரெண்டு டம் எடுத்துக்கோங்க இதுல இருந்து இத சப்ட்ராக்ட் பண்ணுங்களே 10 minus 7 எவ்வளவு 3 13 minus 10 எவ்வளவு 3 இப்போ 4 ஓ 7 அடுத்தடுத்த டம் 7 minus 4 எவ்வளவு 3 அப்ப அந்த டிஃபரன்ஸ் வந்து காமனா இருந்தது வச்சுக்கோங்களே ஒரே டிஃபரன்ஸா இருந்ததுன்னா அது என்ன சொல்லலாம் இமிடியேட்டா அரித்மெடிக் ப்ரோக்ரஷன் சொல்லலாம் அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 சக்சஸிவ் டம்ஸ் அடுத்தடுத்த ரெண்டு டம்களோட வித்தியாசம் சக்சஸர் மைனஸ் ப்ரெடசஸர் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு யூனிஃபார்ம் டிஃபரன்ஸ் d வந்துச்சுன்னா அந்த சீக்வன்ஸ் என்ன ஆகிடும் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஆகிடும் இப்போ இதை நம்ம பண்ணிட்டோம் இல்லையா இது நம்ம ஜென்ரல் டம் கூட எழுதிடலாம் இப்போ டி என்ன என்ன வந்துடும் நமக்கு ஏ பிளஸ் நமக்கு ஃபார்முலா என்னது ஜென்ரல் டம்க்கு என் மைனஸ் ஒன் இன் டு டி இதான ஃபார்முலா
a plus n minus 1 into d. a எவ்வளவு நமக்கு 4 plus n minus n n தா minus 1 into d d எவ்வளவு நமக்கு 3 so இது எப்படி எழுதலாம் நம்ம 4 plus 3 into n 3n 3 into minus 1 minus 3 so 4 minus 3 என்ன ஆகும் 1 ஆகும் so 3n plus 1 ஆகும் அப்ப ஜெனரல் டம் என்ன ஆகும் tn or nth டம் is 3n plus 1 இப்போ இது கரெக்ட் தானா செக் பண்ணலாமா n க்கு 1 கொடுங்களே n க்கு 1 கொடுத்தீங்க வச்சுக்கலாம் 3 into 1 3 3 plus 1 எவ்வளவு 4 தர்க்க ஃபர்ஸ்ட் டம் n க்கு 2 கொடுங்களே n க்கு 2 கொடுத்தா t2 3 into 2 6 6 plus 1 7 இத பாருங்க செகண்ட் டம் n க்கு 3 கொடுத்தீங்க வச்சுங்க 3 3 are 9 plus 1 10 சோ இது எல்லா டம்மே ஜெனரேட் பண்ணுது காமன் டிஃபரன்ஸ் 3 ஆ இருக்கு ஸ்டார்டிங் வித் a அப்ப இது என்ன ஆயிடும் ஆப்வியாஸ்லி அரித்மெடிக் ப்ராகிரஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது நீங்க கண்டுபிடிக்கமா ஒரு சீக்வென்ஸ் அரித்மெடிக் ப்ராகிரஷன் நீங்க கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அடுத்தடுத்த ரெண்டு டம் எடுத்துக்கணும் சீக்வென்ஸ்ல பின்னாடி மைனஸ் முன்னாடி பின்னாடி வர டம் மைனஸ் முன்னாடி வர டம் டிஃபரன்ஸ் போடுங்க பின்னாடி வர டம் மைனஸ் முன்னாடி வர டம் டிஃபரன்ஸ் போடுங்க யூனிஃபார்மா இருக்கணும் ஆர் சக்சசிவ் டம்ஸ் எடுத்து டிஃபரன்ஸ் எந்த ஆர்டர்ல வேணா போடுங்க யூனிஃபார்மா வரணும் வந்ததுன்னா அது என்ன வேணும் உங்களுக்கு அரித்மெட்டிக் ப்ராகிரஷனா இருக்கும் ஓகேவா இப்போ அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் பாருங்க இந்த பேட்டர்னும் நம்ம என்ன சொன்னோம் இந்த பேட்டர்னும் அரித்மெட்டிக் ப்ராகிரஷனா போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சொல்லணும் இப்ப என்ன பண்ணோம் ஆமா அப்படின்றத பார்ப்போம் இப்ப பாருங்க இது என்னது ஃபர்ஸ்ட் டம் வந்து 3 செகண்ட் டம் வந்து 5 தேர்ட் டம் வந்து 7 ஃபோர்த் டம் வந்து 9 நீங்க பாருங்க 9 மைனஸ் 7 எவ்வளவு 2 7 மைனஸ் 5 எவ்வளவு 2 5 minus 3 over 2 அப்ப எல்லாமே டிஃபரன்ஸ் என்ன வருது 2 2 வருதா அப்ப d தெரிஞ்சிச்சு நமக்கு d என்னது காமன் டிஃபரன்ஸ் வந்து 2 ஃபர்ஸ்ட் டம் யாரு 3 அப்ப a-வும் தெரிஞ்சிச்சு a-வும் தெரிஞ்சிச்சு d-யும் தெரிஞ்சிச்சு ஓகேவா a தெரிஞ்சி d தெரிஞ்சிச்சு வச்சுங்க nth டம் நம்ம என்ன பண்ணோம் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சோம் நேரா ஃபார்முலா வச்சு பண்ணலாம் இல்லனா நீங்க டம்ஸ் எல்லாம் எழுதி கூட சொல்லலாம் a plus n minus 1 into d a என்னது நமக்கு 3 plus இது வந்து n minus 1 into d d க்கு பதில் 2 போடலாம் this is 3 plus 2 into n 2n minus 2 into 1 minus 2 ஆயிடும் this is 2n plus 1 ஆயிடும் 2n plus 1 ஆயிடும் இதான் ஜெனரல் டம் இப்படி போடலாம் இது ஒரு வழி நேரா இந்த ஃபார்முலா வச்சு போடலாம் nth டம் ஆர் இத வச்சு போடலாம் இல்ல அப்படினா இத வச்சே நீங்க எழுதலாம் டம்ஸ் வச்சே என்ன பண்ணலாம் எல்லாமே எழுதலாம் அது பேட்டர்ன் பார்த்து எழுதலாம் இப்போ இது 3 ஆ ஏ வந்து 3 அப்ப என்ன பண்ணா 3 plus 0 d t2 என்ன வரும் நமக்கு a plus என்ன வரும் நமக்கு இது கூட இப்படி எழுதிக்கலாம் a plus 1 minus 1 d ஞாபகம் இருக்கா நம்ம எழுதணும் இது என்ன பண்ணலாம் a plus இங்க என்ன இருக்கு சப்ஸ்கிரிப்ட் 2 இருக்கு அப்ப அது எப்படி எழுதலாம் 2 minus 1 into d எழுதலாம் இது a plus என்ன பண்ணலாம் 3 minus 1 into d எழுதலாம் இது a plus 4 minus 1 into d இப்போ இத வச்சு இத எழுதினீங்கன்னா என்ன வரும் a வந்து 3 தான் so a இது என்ன ஆகும் a plus 1 into d a plus 1 into d இது என்ன ஆகும் a plus 2d a plus 3d அப்ப t4 இருந்தா 4 minus d or 3d இது a plus 3d அப்ப ஜெனரல் டம் என்ன வரும் therefore t n என்ன வரும் a plus இங்க என்ன இருக்கோ அது மைனஸ் அப்ப n minus 1 into d இப்ப a தெரியும் d தெரியுமா சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் வந்துரும் ஓகேவா சோ nth டம் அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ap கொடுத்துட்டோம் நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம் ap க்கு அப்ப ap ஏ கண்டுபிடிக்கணும்னா தம்ப் ரூல் இதான் என்ன பண்ணா ரெண்டு அடுத்தடுத்த டம் எடுத்து டிஃபரன்ஸ் எல்லாம் யூனிஃபார்மா வருதா பாருங்க காமனா ஒரே டிஃபரன்ஸே வரணும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது ரெண்டு அடுத்தடுத்த டம் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த டிஃபரன்ஸ்லாம் என்னவா இருக்கும் நமக்கு காமனா வரணும் ஒரே நம்பரே வரணும் டிஃபரன்ஸ் வந்தால் அது என்னவா இருக்கும் நமக்கு ஏபியா இருக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஓகேவா